நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் கண்டிப்பா மக்களே நீங்களும் இந்த வேலவன் ஸ்டோருக்கு வந்து உங்களுக்கு வேண்டியது எல்லாமே வாங்கிக்கலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ராஜராஜ சோழனை வந்து இந்து மத மன்னனா சித்தரிக்கிறதா வந்து வேப்பில வெற்றி மரம் பேசியிருக்காரு. ஒரு கால ஒரு திரைத்துறை சார்ந்த இந்து மதங்கிற பேர் ராஜராஜ சோழன் காலத்துல கிடையாதுங்க. அப்படி வைணவம்னு இருந்தது, சைவம்னு இருந்தது, சமணம்னு இருந்ததே தவிர அது வெள்ளக்காரங்க நமக்கு வச்ச பேர். என்ன சொல்றதுன்னு தெரியாம தூத்துக்குடிய தூட்டுக்குறைன்னு சொன்ன மாதிரி தான். வெற்றிமாறன் சொன்னது உண்மைதானா சார்? எதுங்க வெற்றிமாறன் வந்து என்கிட்ட சொல்லல, அதனால உங்ககிட்ட என்ன சொல்ல எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதான் அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் எங்களுக்கு மதங்கள் வெவ்வேறு இருந்தது. அதையெல்லாம் எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரங்கிறவர் சண்மத ஸ்தாபனம்னு பண்ணுறாரு. இதெல்லாம் சரித்திரம், அந்த சரித்திரத்தை இங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா இது சரித்திர புனைவை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இப்போ நம்ம சரித்திரத்தை புனைய வேண்டாம், திரிக்கவும் வேண்டாம், மொழி பிரச்சனைகளை இங்கே கொண்டு வரவும் வேண்டாம். நல்ல கலைஞர்கள், மூணு நடிகர்கள். நாகார்ஜுன சார் கூப்பிட்டாங்க, அவங்க முதல்ல புக்கு படிச்சிட்டாங்களாம். யாரு? படம் நாகார்ஜுன சார். நான் சின்ன வயசுல புக்கு படிச்சிருக்கேன், படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு விஷ் பண்ண படத்துக்கு முன்னாடி விஷ் பண்ணாரு. படம் பார்த்து விஷ் பண்ணாரு. இந்த வரலாறு தருவி எடுக்கப்பட்ட இந்த படத்துல இந்த படத்தை மற்றவங்க வந்து மற்ற படத்தை பாகுபலி படத்தோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அப்படின்னா நான் கல்கி அவர்கள் எழுதியதுலேயே வரலாறு உண்மைகள்ங்கிறது நிறைய இருக்க முடியாது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்ம மறைமலை அடிகளார் எழுதிய அம்பிகாவதி அமராவதி என்ற இரண்டு பாத்திரங்கள் இருந்ததற்கான சான்று எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் பார்த்து ரசித்த படம், எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போனால் காஞ்சிபுரத்துக்கிட்ட இதுதான் அம்பிகாவதி அமராவதி கோவில் தாங்க. அந்த மாதிரி ஒரு சரித்திரத்தில் ஆளே கிடையாது, ஆனால் கோவில் இருக்குன்னு நம்புகிறாங்க மக்கள். ஸோ இந்த இது சரித்திர புனைவு தானே தவிர சரித்திர புத்தகம் அல்ல. இப்போ உங்களுக்கு இது வாட்டர்லூன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது நிஜ நிகழ்ந்த சரித்திரம், நெப்போலியனுடைய வீழ்ச்சியை பற்றிய படம், அது சரித்திர படம். இது அது அல்ல, சரித்திர புனைவு, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். சார், இப்போ தெலுங்கு படங்கள் நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு, ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க. ஆனால் பொன்னியின் செல்வன் வெளியேறும்போது ஆந்திரா போன்ற சில மாநிலங்களில் ஒரு விமர்சனத்தை வந்து சந்திச்சுட்டாங்க. ரசிகர்கள் வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்து பேசுகிறேன், அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து நான் அதான் சொல்கிறேன், நான் இப்போ காலையில் கூட பேசிகிட்டு இருந்தோம். பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படம் எடுத்தபோது, அதையும் ஆந்திராவில் போய் எடுத்தபோது ஆந்திர மக்கள்லாம் அதை கொண்டாடினாங்க. இந்த மொழி அரசியலில் வந்து அட்லீஸ்ட் இந்த துறையிலையாவது இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நம்ம அவங்க கண்டிப்பாக நல்லதாக அவங்க ஏற்றுப்பாங்க. இது யாரோ வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க பண்ணுறதா தான் இருக்கும். நம்ம சங்கராபரணத்தை கொண்டாடின மாதிரி ஆந்திராவில் ஈக்குவலாக கொண்டாடினாங்க. பதினாலு தடவை பார்த்தேன். அதில் கரிகாலம்லாம் கிடையாது, குதிரையெல்லாம் கிடையாது, கிடையாது. அதான், பட் அதே மாதிரி இங்கேருந்து போன ஒரு நடிகர் நடித்த மரவ சரித்ராவை அவங்க கிட்டத்தட்ட தேவதாசை ஓட்டின மாதிரி ஓட்டி காட்டிட்டாங்க. அது அப்படி இருந்த இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் கர்நாடகத்தில் பேசும்போது நாகேஷ் இனிமேல் உங்கள் நாகேஷன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அது எங்கள் நாகேஷ்னு சொன்னேன் நான். சரோஜாதேவி அம்மாவும் அப்படித்தான், கன்னடத்துக்கு கோயிலெலாம் கிடையாது, அவங்க தமிழ் கோயில். அப்படித்தான் நாம் நினச்சிட்ருக்கோம். அப்படித்தான் இப்போ இப்போ எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு சொன்னால் அடிக்க வர்ற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்காளுன்னு சொல்கிறது அந்த இதெல்லாம் கடந்து வந்தவங்க நம்ம திருப்பி அதுக்கு போகக்கூடாது. எனக்கு தெலுங்கு படம் பிடிக்கும் சார், ஏன்னா எனக்கு யாரும் ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுக்கல தெலுங்கு படத்தில் நடிக்க, இருந்தாலும் தெலுங்கு படம் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதான் ஆரோக்கியமான போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நிகழ்த்தி காட்டுவதற்கான திறமைகள் தமிழ் திரையுலகில் இருக்கிறது என்பதற்கு ஒரு உன்னத சான்று பொன்னியின் செல்வன் டைரக்டரு, பொன்னியின் செல்வர் தயாரிப்பாளர், பொன்னியின் செல்வர் கலைஞர்களே.